ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்மகிட்ட என்எஸ் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் கரெக்ட் மாடல் இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வாக்கரன் ரிவியூவும் பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு மூணு மேஜர் அப்டேட்டும் ஒரு சின்ன அப்டேட் மொத்தம் நாலு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூவும் இது கூடவே இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா என்எஸ் அதை பற்றின ஒரு குட்டி கம்பேரிசன் வீடியோவும் இந்த வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக என்எஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்க சஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலரோடைய எனக்கு பெல் பட்டன் ஆள் போட்டுங்க என்எஸ் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சிசிலே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் பைக்னால் இதை சொல்லலாம் இதோட டாப் ஹண்ட் வேரியன்ட் வந்துட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வருங்க திருச்சியில் அப்ராக்சிமேட்டாக ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஜனவரி அப்டேட் டு பிப்ரவரி அப்டேட்டில் உங்களுக்கு வந்துட்டு இந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட்ல ஃப்ரண்ட் எல்இடி வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஹேலஜன்ஸில் வரும் ஸோ அந்த தண்டர் ஷேப்டு எல்இடி டிஆர்எல்ஸும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ஹண்ட் அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்இடி செட்டப்பும் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும் சில பேர்த்துக்கு பழைய டிசைனுமே பிடிக்கும் பட் அப்டேட்டுன்னு பொறுத்தவரை எனக்கு இந்த லைட்டிங் அந்த பவர் அந்த அவுட்புட் எல்லாமே இந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட் புது என்எஸ் டூ ஹண்ட்ரட் நல்லாவே இருக்குது கேஷ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த பழைய என்எஸ் டூ ஹண்ட்ரட் அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு பவர் அவுட்புட்லாம் நல்லாவே இருந்த மாதிரி சேர்ந்துச்சு இப்போ டே டேலைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது ஸோ நைட் டைம்லேயும் நல்ல விசிபிளான ஒரு ஒரு விவிங் ஆங்கிள் அண்ட் ஹை பீம் இருக்க மாதிரியான ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே தான் இது டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான் ரியர் டெய்லிட்ட பொறுத்தவரை அதே அஞ்சு தான் கைஸ் அதே நார்மல் ஸ்பிளிட்டாக எல்இடி தான் கொடுத்துருக்காங்க பட் இந்த டெயில் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து சின்னதாக இருக்கும் அந்த எல்இடி ஐ மீன் அந்த நம்பர் பிளேட் செக்ஷன் இதில் வந்து பரிசு பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி இந்த எல்லா டிசைனுமே வந்துட்டு சேம் டு சேம் தான் ஃப்ரெண்ட்டில் அந்த டேங்க் டிசைன் அந்த ஸ்டிக்கரிங் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க காய்ஸ் இந்த தடவை உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு அந்த டைப்பில் ஒரு வருது உங்களுக்கு பெசல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இதில் ஒரு சின்ன நெகட்டிவ்னா இதை சொல்லலாம் இன்னும் சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த பழைய டைப் பேனலாக் டூ டிஜிட்டல் அந்த மீட்டர் தான் பிடிச்சிருக்கும் பட் இது அப்டேட்டை பொறுத்தவரை இது ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ் டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் சரி விசிபிலிட்டி நல்லா இருக்குது கைஸ் இதில் வந்து ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த தடவை வந்து டாப் ஹெண்டில் வேரியண்ட்டில் வந்துட்டு டென் பை டென் நேவிகேஷன் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இது வந்துட்டு மூணு லைட்டிங் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க டே டைம் அந்த விசிபிலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம ஃபோன் வந்துட்டு அவ்வளோக்கா கேப்சர் பண்ணலாம் பின்னாடி நேர்கடையில் பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ சுவிட்ச் மோடியிலிட்ட பொறுத்தவரை அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மீட்டர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மோடு பட்டன் அப்படிங்கிறது வந்துட்டு டெடிக்கேட்டடாகவே கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களால் இன்கேஸ் உங்களோட பஜாஜ் ஆப் ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் டாப் எண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு டெடிக்கேட்டட் உங்களுக்கு எல்இடி ஆஃப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிச் எல்லாமே கொடுத்துட்டாங்க லாங் ட்ராவல் நீங்கள் இந்த டூ ஏன் எஸ் டூ ஹண்ட்ரட்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டுமே பில்டாகவே வந்துடுது ஸோ அதுவுமே தான் அண்ட் லெஃப்ட் சுவிட்ச் கியர்ல உங்களுக்கு வந்துட்டு இன்டெகிரேட்டட் ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச்சும் கொடுத்துருக்காங்க மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க சுவிட்ச் குவாலிட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு அபவ் அவரேஜாக தான் இருக்குது கைஸ் ஹேண்டில் பார்ஸை பொறுத்தவரை சேம் டு சேம் அவங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அப்ரைட் ஹேண்டில் பார் பர்ஷனும் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ஓல்டு மாடல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ன டூ ஹண்ட்ரட் ஸோ அது இந்த மீட்ரு அசம்பிளியை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு இன்னுமே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அப்டேட்டுன்னு பொறுத்தவரை ஓகே தான் கைஸ் எனக்குமே இந்த பழைய மீட்ரு அசம்பிளி தான் பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு அந்த மீட்டர் வந்துட்டு போயிட்டு வர்றது நல்லா இருக்கும் நிறைய வீட்டுபர்ஸ் சொல்லியிருப்பாங்க அண்ட் வந்து ஆர்பிஎம் லிமிட்டர் வந்துட்டு அந்த இதில் விசிபிலிட்டியாக இருந்துச்சு இதில் வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது கைஸ் அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெடிட்டடு ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சுவிட்ச் கியர் நல்லா இருக்கு கைஸ் அண்ட் இந்த மீட்டரை பொறுத்தவரை ரீட் ரீடக்ஷன் பொறுத்தவரை ஒரு சின்ன இதாக தான் கொடுத்துருக்காங்க பெஸல்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது அண்ட் அந்த இண்டிகேட்டர் லைட்டுமே மூணு கலரில் ஏறிது ரெட் க்ரீன் அப்புறம் வந்துட்டு ப்ளூ ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க எம்எஸ் அப்படிங்கிற ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு டாப் ஹண்ட் வேரியண்ட் தான் உங்களால் ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்க முடியும் அண்ட் உங்களுக்கு டென் பை டென் நேவிகேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது லைட்டிங் அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபியூயல் இண்டிகேட்டர் அப்புறம் வந்துட்டு இந்த என்எஸ்சில் பொறுத்தவரை உங்களுக்கு

டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பிரேக்கர்ஸ் பர் ப்ரொய்யூ பண்ணுது எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஆஃப் ஸ்டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது காய்ஸ் ஸோ இது ஒரு லிக்விட் கூல்டுங் தான் உங்களுக்கு ட்ரிப்பிள் ஸ்பார்க்கு அதே மாதிரி வந்துரும் உங்களுக்கு ஃபோர் வால் இன்ஜின் டிடிஎஸ்ஐ இன்ஜின் மெயினாக அதை சொல்ல போனால் ஸோ அந்த பர்ஃபாமன்ஸுங்கிறது வந்துட்டு எந்த ஒரு லேகமும் இல்லை ப்ரீவீயஸ் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் அதே சேம் செட் ஆஃப் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பட் கிளட்ச் ஆப்ரேஷன்ஸில் இந்த தடவை உங்களுக்கு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறப்போ லோ எண்ட்லேயுமே ஐ மீன் லோ கியர்ஸ்லேயுமே நல்ல லோ கியர் அண்ட் லோ ஸ்பீட்ஸ்லேயுமே நல்ல ஒரு டேக்கல் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது நிறைய யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு சேம் பெரிமீட்டர் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு மவுண்ட் பண்ணிருக்காங்க கைஸ் இது ஒரு எஃப்ஐ இன்ஜின் அது உங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரிபிள் ஸ்பார்க்கில் இருக்கப்போ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் லேக்குங்கிறது பழைய என்எஸ் டூ ஹண்ட்ரடுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை கைஸ் செமையாக இருக்கும் இதோட மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஃபோர் வால்வ் இன்ஜினுங்கிறனால உங்களுக்கு ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸும் சரி இனிஷியல் பிக்கப்பும் சரி ரொம்பவே செமையாக இருக்கும் கார்ஸ் ஒரு குயிக் ஒரு ஒன் சிக் ஐ மீன் ஒன் சிக்ஸ்டி கம்பேர் பண்ணுறப்ப டூ ஹண்ட்ரட் ஒரு சமையவே ஒரு குவிக் சிக்ஸ்டி அண்ட் குயிக் ஹண்ட்ரட் எடுத்துரும் அண்ட் இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வர போகும் கைஸ் ஸோ நம்ம அந்த வந்துட்டு ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுல ஒன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பார்த்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது அண்ட் அந்த இன்ஜின் கவுலெலாம் இன்னுமே அது சேம் செட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மெட்டல்ஸில் கொடுத்துருக்கலாமோ அந்த கேடிஎம்ஸ்லலாம் வர மாதிரி அப்படின்னு ஒரு தோணுது அண்டு இந்த எக்ஸாஸ்டை பொறுத்தவரை சேம் பீட் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுவுமே அண்டர் பெல்லி எக்ஸாஸில் கொடுத்துருக்காங்க இந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட் பொறுத்தவரை உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வர மாதிரி நூற்றி அறுபத்தெட்டு கிரௌண்ட் கிரௌண்ட் க்ளரன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டர் சேண்டுமே ப்ளேஸ் ஆகிடுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இது ப்ரீவியஸ் வெர்ஷன் என்எஸ் டூ ஹண்ட்ரட் இப்போ இந்த ஜனவரி அது மீன் நவம்பரில் வாங்கினு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டு ஒரு கொடுத்தாரு ஒரு ரைடுக்கு ஸோ அந்த உங்களுக்கே தெரியும் ஜீரோ டூ சிக்ஸ்டி அண்ட் ஜீரோ டூ ஹண்ட்ரட்மே ஒரு குவிக்காக வந்துட்டு அட்டன் பண்ணிரும் ஃபோர் வேல் அந்த இன்ஜின் அப்படிங்கிறனால ஸோ ஃபோர்த்து கியர்லேயுமே ஓரளவுக்கு ஸ்டெயின் இல்லாமல் ஹண்ட்ரட் ரீச் பண்ணிடுச்சு உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் லிமிட்டுங்கிறது வந்துட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கிராஸ் பண்ணப்போ மினிமலாக இருந்துச்சு காய்ஸ் ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த என்எஸ் டூ ஹண்ட்ரட் தான் என்னோட ஃபேவரேட் அந்த ஒயிட் கலருமே சரி ஸோ இந்த என்எஸ் டூ ஹண்ட்ரடமே ஒரு சிலருக்கு பிடிக்கும் அந்த ரியல் செக்ஷன்ஸ் அந்த பாடி டைமென்ஷன்ஸும் சரி சீட் ஹேண்டிலும் சரி ஸோ அந்த டிசைன்ஸ் எதுவுமே மாற்றல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆண்டில் மட்டும் தான் மாற்றிருக்காங்க அண்ட் இந்த சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஏர் ப்ரீவியஸ் வெர்ஷன்லையும் சரி இந்த வருஷன்லையும் சரி யூஎஸ்டி ஃபோர்ஸ் வந்துருது இதோட சோவாவோட பிராண்டுன்னு சொன்னாங்க ஸோ அது ஸோ சோவா சம்திங் என்னன்னு தெரில ஸோ உங்களுக்கு வந்துட்டு டுவல் சேனல் ஏபிஎஸ்மே கேஸ் இதுலேயே சிங்கிள் சேனல் வேரியன்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் டாப் எண்ட் வேரியன்ட் இருக்குன்னு சொல்ல மாதிரி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்தவரை உங்களுக்கு முந்நூறு எம்எம் ஆஃப் ஃப்ரண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு சேஃபர் சைடாக ஒரு இனிஷியல் பைட்டுமே சூப்பராக இருக்கு அண்ட் அந்த ஃப்ரண்ட் யூஎஸ்டி ஆக்ஷனுமே நல்லா இருக்கு கைஸ் பட் ரியரில் வந்துட்டு உங்களுக்கு டூ தேர்ட்டி எம்எம் ஆஃப் டிஸ்பிளேக்கு தான் கொடுத்துருக்காங்க சீட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அதே கொடுத்துருக்காங்க எட்நூத்தி பத்து எம்எம் அந்த சீட்டு ஸ்லிட் டைப் ஆஃப் சீட் கொடுத்துருக்காங்க சீட் கொஷனிங்குமே ஓரளவுக்கு மாட்டேட்டாக தான் இருக்கு ஸோ உங்களுக்கு ரைடருக்கும் சரி பிரியனுக்கும் சரி ஓரளவுக்கு டீசென்டான ஒரு அவுட்புட் தான் இருக்கும் இந்த டேங்கை பொறுத்தவரை இன்னுமே அந்த டுவெல் லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது இ டுவெண்ட்டி ஃபியூல வந்து ஃபியூச்சர்ல அக்செப்ட் பண்ணணும் அந்த டிசைனுமே எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல பட் இந்த முறை வந்துட்டு நாலு செட் ஆஃப் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிராஃபிக்ஸுமே ஓரளவுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ் அந்த பிளாக் வந்துட்டு பார்க்குறப்ப ஒரு நல்லாவே இருக்குது அந்த ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் வியூவோட பார்க்குறப்ப பட் இதே வந்துட்டு ஒயிட்டில் பார்க்குறப்ப எனக்கு அந்த ப்ரீவியஸ் மாடல் ஒரு அனலாக் அண்ட் செவன் டிஜிட்டல் மீட்டர் அந்த செட் தான் ப்ரொவைட் படிச்சிருக்கு காய்ஸ் ஸோ உங்களோட ஃபேவரேட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு டீசெண்ட் ஆவரேஜாக இருக்குது பட் பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு வரப்போ பஜாஜ் இன்னுமே அதே சேம் செட் ஆஃப் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு டயர் ஹக்கரு அப்புறம் இந்த ஒரு சின்ன மர்க் அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த செயின் கவர்மே ஓரளவுக்கு அவரேஜான ஒரு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க டயர்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹண்ட்ரட் செக்ஷனும் ரியரில் வந்துட்டு ஒன் தேர்ட்டி செக்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்னுமே அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கைஸ் அண்ட் ரியரை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் சார்ஜடு செவன் ஸ்டாப் அட்ஜஸ்டபிள் மொனாக் கொடுத்துருக்காங்க அதுமே நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ்னு சொல்றப்போ இன்னுமே அந்த வந்துட்டு ஸ்டீல் பாக்ஸ் சிங்காம்தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ரீசெண்டாக லேஞ்ச் பண்ணுற என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேயுமே கூட உங்களுக்கு அதே ஸ்டீல் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்கும் மேக்ஸிமம் இப்போ எம்டி ஒன் ஃபைவ்ல இருக்க மாதிரி உங்களுக்கு அலுமினியம் சிங்காம் கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் காய்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த நாலு செட் ஆஃப் வந்துட்டு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெக்ட் டீடைல்ஸ்லாம் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கங்க ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யாஷ் ஸோ கைஸ் இதெல்லாம் தான் புது என்எஸ் டூ ஹண்ட்ரடில் இருக்க சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் மைனஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் ஸோ உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக என்எஸ்எஸ் வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்